அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன். அம்மா பஅது, சென்ற மாதம் நடைபெற்ற எமது நிகழ்ச்சியில் இஸ்லாத்தில் ஏற்பட்ட ஃபித்னாக்கள், இஸ்லாமிய சமூகம் எதிர்கொண்ட ஃபித்னாக்களின் தலைப்பில் நாங்கள் பேச ஆரம்பித்தோம். அதில் முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி கால பகுதியில் ஏற்பட்ட பொய் நபிமார்களின் தோற்றம், அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தின் பின்னணியில் ஏற்பட்ட மதமாற்றம் ரீதியான பிரச்சனை, இவரை பற்றி ஒரு அறிமுகம் சென்ற நிகழ்ச்சியில் நாங்கள் செய்தோம். அந்த நிகழ்ச்சியில் நாங்கள் சொல்லியிருந்தோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி கால பகுதியில் தான் பொய் நபிமார்களின் தோற்றம் பெற ஆரம்பிக்கின்றது. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தின் இறுதி கால பகுதியில் அல் அஸ்வதுல் அன்சி என சொல்லக்கூடிய பொய் நபி, அதே போன்று துலைஹான் சொல்லக்கூடிய ஆகிய இருவரும் தமது நபித்துவத்தை வாதிட ஆரம்பிக்கின்றார்கள். அதே போன்று அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரணத்தின் பின்னணியில் முசைலமா, அதே போன்று சஜாஹி என்று சொல்லக்கூடிய பெண் ஒருவர் ஆகியோராலும் நபித்துவத்தை வாதிட ஆரம்பிக்கின்றார்கள். இன்றைய இந்த நிகழ்ச்சியில் இந்த நான்கு பேரை பற்றியும் ஒரு சுருக்கமான அறிமுகத்தையும் அவர்களுடைய இறுதி நிலை எவ்வாறு அமைந்திருந்ததை பற்றியும் இங்கே சொல்லாமல் நினைக்கின்றேன். இஸ்லாத்துடைய வரலாற்றில் முதன் முதலாக தோன்றிய பொய் நபிதான் அஸ்வத் அல் அஸ்வதுல் அன்சி என்று சொல்லப்படக்கூடியவர். அல் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்ட பெயரை கொண்டுதான் அவர் அழைக்கப்பட்டார். அவருடைய முகத்திலே காணப்பட்ட ஒரு கருமையின் காரணமாக அல் அஸ்வத் என்ற பெயரை கொண்டு அழைக்கப்பட்டார். அரபு மொழியில் அல் அஸ்வத் என்பது கருப்பு என்பதன் அர்த்தமாகும். எனவே அது முகத்தில் காணப்பட்ட ஒரு கருமையின் காரணமாக அஸ்வத் என்று சொல்லக்கூடிய பெயரை கொண்டு அழைக்கப்பட்டார். அன்ஸ் என்று சொல்லக்கூடிய அவருடைய குடும்பத்துக்கு அந்த பெயரை ஷேக் முகமாத்தான் அல் அஸ்வதுல் அன்ஸ் என்று அழைக்கப்பட்டிருந்தார். அவருடைய பெயர் வந்து அப்ஹலா என்று அறியப்பட்டிருக்கின்றது. இவர் யமன் பிரதேசத்தில் தான் முதலாவதாக தன்னுடைய நபித்துவத்தை அங்கே வெளிப்படுத்த ஆரம்பிக்கின்றார். யமன் பிரதேசத்திலே தான் வாழ்ந்தார். அந்த யமன் பிரதேசத்தில் தான் தன்னுடைய நபித்துவத்தையும் அங்கே பிரச்சாரம் பண்ணினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தின் இறுதி கால பகுதியில் தன்னுடைய நபித்துவத்தை அங்கே பிரச்சாரம் பண்ணுகின்றார். அந்த மக்களுக்கு மத்தியில் குறிப்பாக யமனின் தெற்கு பகுதியிலே தன் அவருடைய வசிப்பிடம் அமைந்திருந்தது. தென் யமனிலே தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய அந்த நபித்துவத்தை பற்றி தான் நபியின் வாதிட விஷயம் கேள்விப்படுகின்றது. இவருக்கு பின்னால் பலர் சேர ஆரம்பிக்கின்றார்கள். இவரிடத்தில் பல திறமைகள் காணப்பட்டன. அந்த திறமைகளை தவறாக பயன்படுத்தித்தான் மக்களை தன் பக்கம் ஈடு தடுக்கின்றார். அதாவது தன்னுடைய உடம்பை பொறுத்தவரையிலையும் உடம்பு அமைப்பிலையும் நல்ல திடகாத்திரமான நல்ல பேசனிட்டியுள்ள ஒரு உடம்பு அமைப்பு நடத்த காணப்பட்டது. அதே போன்று திறமையான வீரம் காணப்பட்டது. பலருடன் தனியாக இருந்து போராடக்கூடிய வீரம், அதே போல் நல்ல தலைமைத்துவ பண்புகள், அதே போன்று இவற்றுக்கு மேலாக எல்லோரையும் கவரக்கூடிய அமைப்பிலே, அதாவது வசீகரமாக கவர்ச்சியாக பேசக்கூடிய அமைப்பு காணப்பட்டது. எந்தொன்றையும் எந்த ஒரு பாத்திலையும் அதை உண்மை என்று காட்டக்கூடிய அமைப்பில் கவர்ச்சியாக பேசி முன்வைக்கக்கூடிய ஒரு ஆற்றலாட்ட காணப்பட்டது. அதே போன்று இவற்றுக்கு மேலாக அங்கே அன்றைய கால பகுதியில் இருந்த அந்த சாஸ்திரங்களை பற்றி அறிந்திருந்தார். அதே போன்று தனக்கு அதாவது மந்திரவாதியாக தனது மாயாஜால வித்தைகளை காண்பிக்கக்கூடிய ஒரு மந்திரவாதியாக காணப்பட்டார். இந்த எல்லா அம்சங்களை வைத்துத்தான் தான் வித்தியாசமான ஒருவராக தன்னை மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தி தான் நபி என்று வாதிட ஆரம்பிக்கின்றார். இவருடைய சொந்த கபீலா என்ற கோத்திரம், மதிஹன சொல்லக்கூடிய கோத்திரம், அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் நிறைய பேர்களும் அவரை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நோயாகப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் ஆரம்பிக்கிற அந்த காலப்பகுதியில் யமன்ல இருக்கக்கூடிய இந்த தென் யமன்ல இப்படி ஒரு நபித்துவத்தை வாதிடக்கூடிய ஒருவர் வந்திருக்கின்றார் என்ற செய்தி கேள்விப்படுகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நோயை உணரக்கூடிய அந்த கட்டத்திலும் கூட தாவாவை விட்டுக்கூடாது, இஸ்லாமிய பிரச்சாரத்தை விட்டுவிடக்கூடாத வகையில் அதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ள ஆரம்பிக்கின்றார்கள். எனவே யமனை பொறுத்தவரையில் அங்கே நிறைய முஸ்லீம், கிட்டத்தட்ட முழு யமனும் போல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்த ஒரு நாடாக காணப்பட்டு
எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஜாஷ்மன் அவர் அணுகுமுறை அதை கையாளுகின்றார்கள். இதுகால வரைக்கும் இஸ்லாத்துக்கு விரோதமான கொள்கைகள் அல்ல இஸ்லாத்துக்கு விரோதமான நிலைப்பாடு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் மதீனாவில் இருந்தே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை தயார் செய்து அங்கே அனுப்பி வைப்பார்கள். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த தெற்கு யமன் பகுதியில இந்த அஸ்வதான்சி செல்லக்கூடிய இந்த நபி போய் நபி பிரச்சாரம் பண்ணி தன் மக்களை ஈர்த்திருக்கிறான் செய்தி கேள்விப்பட்ட நேரத்தில் மதீனாவிலிருந்து ரசூலுல்லாஹி அவர்கள் அங்கே படை அனுப்ப தயாராகவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த வழிமுறை சமூகத்தை காண்பிக்கின்றார்கள். அவர் பிரதேசத்திலே அங்கே போரிடுக்கு தேவையான எல்லா போதுமையான அவன பழங்கள்லாம் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இங்கிருந்து நாங்கள் படையனுப்ப வேண்டிய தேவையில்லை, அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி சக்தியை பயன்படுத்தி அங்கேக்கூடிய புயிர்களை பயன்படுத்திய போராட்ட வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டை ரசூலுல்லாஹ் மக்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றார்கள். என இப்பொழுது அங்கே யமன்ல இருந்த முக்கியமான தலைவர்கள் ரசூலுல்லாஹ் தொடர்பு கொள்கின்றார்கள். அவர் எல்லோருக்கும் கடிதம் அனுப்புகின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலே அனுப்பப்பட்டிருந்த பல சஹாபாக்கள் அங்கே காணப்பட்டார்கள். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று அபு முஸ்லிம் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு, அம்ர் பின் ஹஸம் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாப நபி தொழரெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு பதவிகளுக்கு நியமனம் செய்யப்பட்டு யமனுக்கு அனுப்பப்பட்டிருந்தார்கள். யமன் சொல்லக்கூடிய பிரமாணமான பெரிய ஒரு தனி நாடு என்று பெரிய பகுதி, அந்த இடங்கள் வித்தியாசமான பல பகுதிகளுக்கும் வித்தியாசமான பல பொருட்களை கொடுத்து இந்த நபி தொழில் அனுப்பப்பட்டிருந்தார்கள். இவர்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுக்கும் அங்கே இருந்த யமன்ல இருந்த அங்கிருந்த தலைவர்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் அனுப்பி இவனுக்கு விரோதமாக போராடுமாறு ரசூலா பணிக்கின்றார்கள். ஏனே அவனை கொல்லும்படி ரசூலா உத்தரவிடுகின்றார்கள். அவனை கொல்லும்படியும் அதே போன்று அவனை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் திரும்பி வராவிட்டால் அவர்களெல்லாம் கொல்லும்படி ரசூலா உத்தரவிடுகின்றார்கள். இந்த ரசூல்லாவுடைய கடிதம் கிடைத்த அந்த சந்தர்ப்பத்தில் இந்த சஹாபாக்கள்லாம் அவரை போன்று முஸ்லீம்களும் கொண்டு சேர்ந்து இவனுக்கு விரோதமாக திட்டமிட ஆரம்பிக்கின்றார்கள். இந்த அஸ்வதன்சி என்று சொல்லக்கூடியவன் அந்த மதிஹிஜன் சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தனது கோத்திரத்தின் இருந்த நிறைய பேரும் அவனை பின்பற்றினார்கள். அவர்களுடைய அந்த பலத்தை வைத்து அவன் பெரிய பகுதியொன்றை அவன் யுத்தம் செஞ்சு அங்கே தன் பக்கம் சேர்த்துக் கொள்கின்றான். யமன்ல சன்ஆன் சொல்லக்கூடிய பகுதி, இந்த யமன் தலைநகராக காணப்படக்கூடிய சன்ஆன் சொல்லக்கூடிய பகுதி, அந்த பகுதியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நியமிக்கப்பட்ட கவர்னராக ஷஹர் இப்னு பாதான் ரலியல்லாஹு செல்லக்கூடிய நபி தொழர் காணப்படுகின்றார். பாதான் செல்லக்கூடியவரும் அவட மகன் ஷஹர் செல்லக்கூடியவர்கள் இவர்கள் இருவரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலப்பகுதியில் யமன்ல ஆட்சி செய்தவர்கள். ரசூலுல்லாஹ் கடிதம் கிடைத்து அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குடும்பத்துக்கு அந்த கவர்னர் பதவியில் ரசூலுல்லாஹ் வழங்கினார்கள். என ஷஹர் இப்னு பாதான் செல்லக்கூடியவர் தான் இப்பொழுது அங்கே கவர்னர் இருக்கின்றார். இவட்ட தலைமையிலே அங்கே அந்த நிர்வாகம் நடக்கக்கூடிய அந்த காலப்பகுதியில் இந்த அஸ்வதன்சி தனது எல்லையினும் விரிவாக்கிக் கொள்ளக்கூடிய நோக்கத்தில் விரிவாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் சன்ஆவையும் அவன் படையெடுத்து தாக்கி படையெடுக்க வருகின்றான். இந்த நேரத்தில் அந்த ஷஹர் இப்னு பாதான் சன்ஆளிக்கக்கூடிய மக்களை ஒன்று சேர்த்து போராடுகின்றார். ஆனாலும் அங்கே அஸ்வதன்சியிட படையை தான் வைத்துகின்றார்கள். அந்த ஷஹர் இப்னு பாதான் செல்லக்கூடிய அந்த நபித்தோழர் அங்கே கொல்லப்படுகின்றார். கொல்லப்பட்டு அந்த சன்ஆ முழுவதையும் அவன் ஆக்கிரமித்துக் கொள்கின்றான். அதுக்கு பின்னால் மறுபக்கமாக ஹதர்மூத் என்று சொல்லக்கூடிய பகுதி அந்த பகுதிக்கு நெருங்குகின்றான். ஒரு கால பகுதியில் அவனுடைய முன்னேற்றம் ஏற்பட்டு சவுதி அரேபியாவுடைய தாயிஃப் நகர பகுதி வரும் வரைக்கும் கிட்டத்தட்ட அவனுடைய அந்த வழிகாடு பரவ ஆரம்பிக்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லீம்கள் உண்மையான முஸ்லீம்கள் ஒதுங்கி இருக்கின்றால் அவர்கள் இந்த சஹாபாக்களுடன் தொடர்பு கொண்டு அவர்கள் முடியுமான எல்லாத்தையும் செய்ய முற்படுகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஷஹர் இப்னு பாதான் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழரை கொண்டு விட்டு அந்த ஷஹர் இப்னு பாதான் சொல்லக்கூடியவருடைய மனைவியாயிருந்த பெண்மணியையும் அந்த இந்த அஸ்வதன்சியன் சொல்லக்கூடியவன் அவன் பலாத்காரமாக அவரை அழைத்து சென்று அவனுடைய விருப்பத்துக்குப்படி பலாத்காரமாக அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கின்றார். அந்த பெண்மணியை பொறுத்தவரையில் உண்மையான ஒரு முஸ்லீமாக காணப்பட்டார். எனவே ஆனாலும் அவருடைய நிர்பந்தம் செய்ய வழியில்லை, இவனுடைய அடாவடித்தனுக்கு அடிபணிந்து அப்படி அவனுக்கு மனைவியாக இருக்க வேண்டிய நிர்பந்தத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகின்றேன். எனவே முஸ்லீம்கள் இப்பொழுது இந்த ரசூலுல்லாஹ் கடிதம் கழித்ததுக்கு பின்னால் அவர்கள் ஒன்று சேர்ந்து இந்த அஸ்வதன்சி நேரடியாக மோதியோ அல்லது சதி திட்டங்கள் தீட்டியோ இவனை கொள்ள வேண்டும் என்று முடிவுக்கு வருகின்றார்கள். எனவே அதற்கு அவர்கள் உதவியாக இந்த பெண்மணியை பயன்படுத்த முற்படுகின்றார்கள். என இந்த ஷஹர் இப்னு பாதான் செல்லக்கூடியவருடைய பெண்மணியை கொண்டு விட்டு அவருடைய பெண்மணி அவன் மனைவியை அவன் பலாத்காரமாக திருமணம் செய்து முடித்து வைத்திருக்கின்றார். அவர் நல்லொரு இஸ்லாமிய பெண்ணாக காணப்பட்டாரால் ஆனால் இவன் பலாத்காரப்படுத்தி வைத்துக் கொண்டிருந்தார். என செய்ய வழி இல்லாமல் நிர்பந்தத்தின் அடிப்படையில் அங்கே இருக்கின்றார்கள். இந்த காலப்பகுதியில் முஸ்லீம்களுக்கு அவன் முடியுமான எல்லா கடிதம் செய்ய ஆரம்பிக்கின்றான். ஒரு முஸ்லீமன் ஒருவரை அவனை குடிக்க கைது செய்யப்பட்டு முஸ்லீமன் அறிந்தால் அவருக்கு முழுமையாக சித்திரவதை செய்து அவளை கொண்டு விடுவான். அன் நுஹ்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீமாக இருந்த ஒருவர் இவனால் சிறை கைதி அப்படிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவரை ஒவ்வொரு உறுப்பு உறுப்பாக வட்டி சித்திரவதை செய்து கொலை செய்தான் வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றேன்.
எனவே இந்த நிலையில் தான் முஸ்லீம்கள் பலரும் இப்பொழுது இவன் பிடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், அதாவது தமக்கு உயிருக்கு ஆபத்து என்ற வகையில் தனது உயிரை பாதுகாத்துக் கொள்றதுக்காக வேண்டி நாங்களும் முன்பக்கம்தான் இருக்கின்றோம் என்று ஏதோ அவர் பொய்க்கு சொல்லிவிட்டு தப்பி செல்லவேண்டிய நிர்பந்தம் கூட ஏற்படுகின்றது. அந்த முறையும் சில முஸ்லீம்கள் அப்படி பயன்படுத்தி தப்பி சென்றிருக்கின்றார்கள். இரண்டா முஸ்லிமன் ஏற்றுக்கொண்டால் கட்டாயமாக சித்திரவதை செய்து கொண்டு விடுவான். அந்த அளவுக்கு ஒரு மோசமான மேல இருந்தான். முஸ்லிம்கள் எப்படியோ இவரோட தொடர்பு, இந்த பெண்மணி தொடர்பாகி, அந்த பெண்மணியோட தொடர்பாகி சதி திட்டத்தின் மூலமாக இவரை கொலை செய்து முற்படுகின்றார்கள். எனவே போராடி கொலை செய்து இவனுக்கு பெரும் எண்ணிக்கை இருக்கின்றது. அதனால் சதி திட்டத்தின் மூலமாக மோலாத கொலை செய்யறதுக்கு முயற்சிப்போம் என்ற அடிப்படையில் அந்த சதி திட்டத்தை திட்ட ஆரம்பிக்கின்றார்கள். எனவே இந்த அவன் பலாத்காரமாக திருமணம் முடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த முஸ்லீம் பெண்மணியின் தொடர்பை ஏற்படுத்துகின்றார்கள். ஏற்படுத்தி அவர் மூலமாக அந்த பெண் உதவி பெற்று இரவு நேரத்தில் காவல்காரால் யார் இவன் மாளிகையில் காவல்கால் யாருமே இல்லாத ஒரு வாயிலை தெரிவு செஞ்சு கிணம் காட்டி கொடுக்கின்றார்கள். நான் இரவில் நடுஇரவில் அந்த கதவை திறந்து வைப்பேன், நீங்கள் சிலர் உள்ளுக்கு வந்து அவனை கொல்றதுள்ள வேலை செய்யுங்க காட்டி கொடுக்கின்றார்கள். எனவே இந்த காவல்கால் முன்புறத்தில் காவல் காத்து கொண்டிருப்பார்கள் இவனுக்கு இவனுடைய போராளிகள் காவல்காரர்கள். என பின்புறமாக ஒதுக்குப்புறமாக இருந்த ஒரு வாயில் காவல்கால் யாரும் அங்கு இருப்பதில்லை. அந்த வாயிலை அடையாளப்படுத்தி காட்டி கொடுக்கின்றார்கள். அதை மெதுவாக யாருக்கும் தெரியாமல் திறந்து வைத்து விடுகின்றார்கள். நடு இரவிலே அந்த மூணு நாலு முஸ்லீம்கள் அவர்கள் நாலு பேர் அவர்கள் உள்ளே நுழைகின்றார்கள். உள்ளே நுழைந்து அந்த சந்தர்ப்பத்தில் அவன் அறையில் தூங்க முற்பட்டு கொண்டிருந்தான். என அந்த இவர்கள் உணர்ந்ததும் இவர் வரக்கூடிய நேரத்தை எல்லாம் அறிவித்திருந்தார்கள். நேரம் நெருங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இவரை கொலை செய்து உதவியாக இருப்பதற்காக வேண்டி அந்த ஷஹர்புனு பாதானின் மனைவி இவனுக்கு அதிகமாக மதுபானத்தை போட்டு இருக்கின்றார்கள். அதாவது போதை தலைக்கறி இவன் ஒன்றே உணராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஆனாலும் அவன் போதை அப்படியே தலைக்கறி அப்படியே படுத்து விடுகின்றான். இந்த சந்தர்ப்பத்தில் இவர் நாலு பேர் மறைக்குள்ளே வந்து கலைத்தை நிறுத்தி அவர்கள் கொலை செய்கின்றார்கள். ஆனால் ஆரம்பத்தில் கலைத்தை நிறுத்தி மூச்சுத்திணறல் ஏற்பட்ட நேரத்தில் மரணித்து விட்டான் நினைக்கின்றார்கள். ஆனால் சற்று நேரத்தில் அவன் எலும்பு ஆரம்பித்து விடுகின்றான். இந்த நேரத்தில் மீண்டும் அவர்கள் அவர்களுடைய ஆயுதங்களை பயன்படுத்தி கொள்ள முற்படுகின்றார்கள். அவன் கடுமையாக கத்த ஆரம்பித்தான். அந்த சந்தர்ப்பத்தில் படையினர்கள் எல்லோருமே வர ஆரம்பித்தார்கள். உள்ளே வர முற்பட்டார்கள். இந்த மனைவி தந்திரமாக வெளியே சென்று அவரை உள்ளே முற்படுகிற சந்தர்ப்பத்தில் அவருக்கு வகி வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் சில கஷ்டங்கள் ஏற்படுகின்றது. அதனால் தான் இப்படி ஒரு சத்தம் வருகின்ற என்று சொல்லி அவரை சமாதானப்படுத்தி வெளியே அனுப்பிவிடுகின்றார்கள். வெளியே அனுப்பிவிட்டு இப்பொழுது அந்த அவருடைய தலையை வெட்டி கொலை செய்து விடுகின்றார்கள். இந்த நேரத்தில் கொலை செய்து முடிஞ்சதுக்கு பின்னால் அப்படியே இருந்து சுப நேரமாகக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதானை முஸ்லீம்கள் அந்த அதானை அவர்கள் மாளிகையில் தொழிக்க செய்கின்றார்கள். எனவே இந்த சத்தத்தை கேட்ட முஸ்லீம்கள் எல்லாம் எதிர்பார்த்திருந்து அந்த இடத்துல குழுமுகின்றார்கள். அதுக்கு பின்னால் தலையை வீசுகின்றார்கள், மேலே வீசுகின்றார்கள். இதை பார்த்து பயந்த அவனை பின்பற்றி எல்லோருமே பின்வாங்கி ஓட ஆரம்பிக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த முஸ்லீம்கள் ஒன்று சேர்ந்தவர்களை தாக்கின்றார்கள். பெரும்பான்மையானவர்கள் கொல்லப்பட்டார்கள். இஸ்லாத்துக்கு தோபா சேர்ந்து வந்தவர்களை தவிர. எனவே இத்துடன் அவனுடைய வரலாறு முடிவடைந்து வருகின்றது. ஆனாலும் அவருடைய சில பின்பற்றினாக்கள் சிலர் அங்கே இருந்திருக்கின்றார்கள். அவர்களை அபூபக்கர் சித்திக்கு தான் அவங்க படை அனுப்பி அதன் மூலமாக அவர்களை கொண்டு இஸ்லாத்துக்கு எடுத்திருக்கின்றார்கள் அல்லது கொலை செய்திருக்கின்றார்கள். இவருடைய மரணம் எப்போது நிகழ்ந்தது என்பதை பற்றி சில கருத்து வேற்றுமை இருக்கின்றது. பெரும்பான்மையான அறிஞர்கள் கருத்துப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் மரணம் நிகழ்வதற்கு ரசூலுல்லாஹ் மௌத்தாரத்துக்கு முதல் நாள் இரவு தான் அவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். என்ன ரசூலோட கடைசி கால பகுதியில் தான் அவர் நபியின் பிரச்சாரம் பண்ணார். நேற்று நாட்களுக்குள்ளே கொல்லப்பட்டிருக்கின்றார். அதுக்கு பின்னால் அவருடைய ஃபித்னாங்க முடிவடைந்து வருகின்றது. அடுத்ததாக இவருக்கு பின்னால் இஸ்லாத்தை இந்த நபித்துவதை வாதிட்டவர் துலைஹான் சொல்லக்கூடிய ஒருவர். துலைஹத்தவனு ஹுவைலிதன் சொல்லக்கூடிய ஒருவர் தன்னை நபித்துவதை வாதிடுகின்றார். இவரும் ரசூலா சந்தித்திருக்கின்றார். ஆனால் அஸ்வதுலான்சிங் சொல்லக்கூடிய ரசூலா சந்தித்திருக்கவில்லை, இஸ்லாத்தை ஏற்றிருக்கவும் இல்லை. எனவே அவரை மூலா நபித்துவத்தை வாதிட்ட சந்தர்ப்பத்தில் முஸ்லீம்களை சிலர் மதம் மாறி அவனை பின்னால் போயிருக்கின்றார்கள். அந்த அஸ்வதுலான்சி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கவில்லை. துலைஹா ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டுத்தான் அவர் நபித்துவத்தை வாதிடுகின்றார். இவரும் ரசூலுல்லா சல்லாசமோட கடைசி கால பதில் தான் நபித்துவத்தை வாதிடுகின்றார். இவருடைய பிரதேசம், அதாவது இவர் நபித்துவத்தை அந்த பிரச்சாரம் பண்ணிய பிரதேசம், அதாவது அன்றைய இடத்தில் வலைய சவுதி அரேபியாவில் முசாஹான் செல்லக்கூடிய பகுதியில் தான் பிரச்சாரம் செய்கின்றார். இந்த அந்த பகுதி இன்றைய நவீன சவுதி அரேபியாவில் ஹாயில் என்று செல்லக்கூடிய இடம் இருக்கின்ற ஹாயில் செல்லக்கூடிய இடம் அந்த இடத்துக்கு மிக நெருங்கின பகுதி என்பதால் வரலாற்று ஆசிரியர் குறிப்பிட்டிருந்தார்கள். அதாவது ஹாயில் என்று செல்லக்கூடிய ஏரியாவில் தான் அவர்கள் அந்த நபித்துவத்தை வாதிட்டு இருக்கின்றார். அந்த பகுதியில் பனு தமீங்கள் என்று செல்லக்கூடிய அந்த குடும்பத்தவர்கள் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் தான் அங்கே வாழ்ந்திருக்கின்றார்கள். இவர்கள் தான் அவரை நிறைய பெரும் பின்பற்றிருக்கின்றார்கள். இந்த துலைஹான் செல்லக்கூடியவர் நபித்துவத்தை வாதிட்ட சந்தர்ப்பத்தில் இவரை தாக்குவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
தனது நபித்தோழர் ஒருவராகிய திரார் இப்னு அஸ்வர் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய அந்த நபித்தோழரை இவருக்கு இவர் பக்கம் அனுப்பி வைத்திருக்கின்றார். முஸ்லிம்களை ஒன்று சேர்த்து இவருக்கு விரோதமாக சண்டை செய்ததற்காக. ஏனே இவரோட தீர்த்து மாதிட்டு பிரச்சாரம் பண்ணி எப்படி அலைக்கு முற்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர் முடியவில்லை. ஏனே அவர் யுத்தம் செய்ய ஆரம்பிக்கின்றார். இந்த யுத்தம் செய்வதற்கு முன்னால் நிறைய தாவா பண்ணி பண்ணி பல முஸ்லிம் அவருக்கு பின்னால் போன பலரை திருப்பி எடுத்துக்கொள்கின்றார். திருப்பி இஸ்லாத்தின் பக்கம் மீட்டு எடுத்துக்கின்றார். கடைசியாக அவனோட சண்டை பிடிக்க கட்டம் வந்து நேரடியாக துராப் அஸ்வர் ரலியல்லாஹு அவர்கள் துலைஹாவை எதிர்கொள்கின்றார்கள். இந்த நேரத்தில் துலைஹாவை அவர்கள் வெட்டுகின்றார்கள். ஆனால் ஷைத்தான் ஒரு தடையை ஏற்படுத்தி விடுகின்றான். இவர் வாளால் வெட்டுகின்றார். துலைஹாட கழுத்து அங்கே நேரடியாக வைத்து வாள் படுகின்றது. ஆனால் இவரில் எந்த காயத்தை ஏற்படுத்தவில்லை. ஒரு சிறு காயத்தை கூட அந்த வாள் ஏற்படுத்தவில்லை. ஏனே அது அவனுக்கு ஒரு மூச்சு மாதிரி காட்ட முற்படுகின்றான். இதை பார்த்து அந்த திரும்பி வந்த பலரும் திருப்பி இவன் உண்மையான நபித்தான், அதனால் தான் இவர் கழுத்தை வெட்டுகின்றார், ஆனால் வால் வேலை செய்தில்லை. ஏனே இவருக்கு மோஜிசாய்க்காதான் இவரை பாதுகாக்கின்றார். இவர் உண்மையான நபி என்று அவர் பலர் நினைக்கின்றார். நினைத்து அந்த ஈமான் பலவீனமான பலர் திருப்பி அவனை போய் சேர்ந்து விடுகின்றார்கள். ஏனே பலரும் ஒன்று சேர்ந்த நேரத்தில் துரார் பின் அஸ்வர் ரலியல்லாஹு அவருடைய நிலைமை பலவீனம் அடைகின்றேன். ஏனே அவர்கள் திரும்பி மதீனாவுக்கு வருகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்திருக்கின்றார்கள். எனவே இப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பின்னால் அபூபக்கர் சித்திகளின் ஆட்சியில் ஆரம்ப கால பகுதியிலேயே இந்த ரித்தத்துடைய ஃபித்னாவை அடக்கிறதுக்காக அவர் ஒரே சந்தர்ப்பத்தில் 11 படைகளை தயார் செய்கின்றார்கள். அந்த படையில் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவரோட தலைமையில் ஒரு படை தயார் செய்யப்பட்டு இந்த துலைஹா இருக்கக்கூடிய பகுதிக்கு, அதாவது இன்று அந்த ஹாயில் என்று சொல்லக்கூடிய பிரதேசத்துக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். அந்த பிரதேசத்துக்கு அனுப்பி வைத்து அந்த பிரதேசத்தில் இங்கே கடுமையான சண்டை நடைபெற்று கடைசியாக அவருக்கு தோல்வியான கட்டம் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அங்கே அவர் பின்வாங்கி ஓட ஆரம்பிக்கின்றார். அவர் தோல்வியோர் நிலைமை ஏற்பட்டிருந்தால் அவர் நல்ல புத்திசாலியும் பெரிய வீரராம் இருந்தார். ஆனாலும் அந்த தோல்வி என்று எதிர்பட்டு அதில் திட்டமிட்டு வேலை செஞ்சிருந்தார். தனக்கு ஒரு குதிரை என்று வேகமாக செல்லக்கூடிய ஒரு குதிரையை ஏற்கனவே தயார் செய்ய வைத்திருந்தார். தனக்கு ஒரு வாகனத்தையும் தனது மனைவிக்கு ஒரு வாகனத்தையும் தயார் செய்ய வைத்திருந்தார். எனவே இப்போ இந்த ஹாலிதனான படை சண்டை செய்து அவருக்கு தாக்கு பிடிக்க முடியாது, தோல்வி உறுதி. இதற்கு பின்னாலும் நான் தொடர்ந்து போரிட்டால் என்னுடைய உயிர் போய்விடும், என்னை கொண்டு விடுவார் என்ற நிலை வந்த நேரத்தில் அவன் அவசரமாக தனது குதிரையில் ஏறுகின்றான். ஏறி அவன் சொல்கின்ற மக்களை பார்த்து சொல்கின்றான், உங்களுக்கும் முடியுமா இருந்தால் இப்படி செய்ய முடியுமா, இப்படி செஞ்சு சொல்லுங்க. நான் எனக்கு ஒரு வாகனத்தை தயார் செய்திருக்கின்றேன், தப்பி சொல்ல போப்பின்றேன், உங்களுக்கும் முடியுமா இருந்தால் நீங்களும் அவரை செஞ்சுள்ளங்கன்னு சொல்லிவிட்டு வேகமாக தனது குதிரையில் தப்பி செல்ல விடுகின்றார். அவர் சென்று கூஃபா பகுதிக்கு செல்கின்றார். அங்கே திருப்பி அங்கே இருக்கக்கூடிய காலப்பகுதியில் தனது தவறை உணர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். அபூபக்கரின் ஆட்சி கால போல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். அந்த அபூபக்கரின் ஆட்சி கால பகுதியில் திருப்பி ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் மக்காவுக்கு வருகின்றார். உம்ரா செய்யற நோக்கத்தோட முஹரிமாக இஹ்ராணியத்தோடு வருகின்றார். அபூபக்கரின் அவங்களை சந்திக்காமல் வெட்கப்பட்டு அப்படியே உம்ரா செய்துவிட்டு அவசரமாக திருப்பி கூஃபாக்கே வந்து சேர்ந்துடுகின்றார். உமர் ரலியல்லாஹு ஆட்சி கால பகுதியில் திருப்பி மீண்டும் இன்னொரு முறை அந்த துலைஹா உம்ராக்கு வருகின்றார். வர சந்தர்ப்பத்தில் உமர் தான் அவர்களும் அங்கே வந்திருந்தார்கள். அந்த உமர் தான் அவர்களை இப்பொழுது சந்திக்கின்றார். சந்தித்து பேசின சந்தர்ப்பத்தில் உமர் தான் அவர் சொல்கின்றார்கள், நான் உன்னை பார்த்து வெக்கப்படுகின்றேன், உன்னிடம் பேசிட்டு நான் விருப்பப்படல. இந்த இஸ்லாத்த ரசூலா சந்தித்து போட்ட பின்னா நிறைய ஃபித்னாக்கள் ஏற்படுத்தி பலர் முர்த்ததாத்து காரணமாக இருந்தவர். எனவே உங்களை நான் பேசுறதுக்கு விருப்பப்படல என்று சொல்லிவிட்டு அவர் உமர் தான் பிரிந்து சொல்கின்றார்கள். அவன் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் சொல்கின்றார், அவர் திரிந்து விட்டார், உண்மையில் நல்ல ஒரு முஸ்லீம் மாறிவிட்டார். அப்போ சொன்னால் நீங்கள் என்னோட பேசாவிட்டாலும் இது எனக்கு ஒரு சிறந்த ஒரு சந்தர்ப்பமாக நான் கருதுகின்றேன். அவங்களை சந்திக்கக்கூடிய எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிது, அவங்களை சலான் சொல்கிறது பேசித்த ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது, எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல பொண்ணான சந்தர்ப்பமாக நான் மதிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவரும் திரும்பி சென்று விடுகின்றார். அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் உமர்தான் ஆட்சி கால பகுதியில் இந்த காதிசியா பகுதி உமர்தான் ஆட்சி கால பகுதியில் இராக்கை வெட்டிகளுக்கான படை அனுப்பப்படுகின்றது. ஹாலிதர்தான், அதாவது சாதிப் நபி வக்காசர்கள் தான் அவனோட தலைமையில் படை அனுப்பினார்கள் இராக் பாதி வெட்டி கொள்வக்கா. அந்த இராக் பாதி வெட்டி கொள்ளக்கூடிய அனுப்பப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் சாதி நபி வக்காசன் அவங்க தான் முதலாவது காதிசியான் செல்லக்கூடிய பாதியில் பெரிய போராட்டம் நடத்தினார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு செய்தி சொல்லி அனுப்பினார்கள், அந்த இடத்துக்கு சமீபமான பகுதியில் தான் துலைஹா இருக்கின்றார். ஏனே துலைஹா இன்னொருவர் இருக்கின்றார்கள், அவர்கள் உங்களுக்கு முடியுமா இருந்தால் அவரோட உதவியை பெற்றுக்கொள்ளுங்க. அவருடைய சிறந்த வீரம் இருக்கின்றது, எல்லா தகமையும் இருக்கின்றது, நல்ல ஆலோசனை யுத்த ஆலோசனை மாற்றி காணப்படுகின்றது. எனவே அவரை அவங்களுக்கு உதவிக்கு தேவைன்னா அவங்கள அவர்கிட்ட ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்க, அவங்கள்ட்ட அவரை பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஆனால் பதவிகளில் எதையும் அவருக்கு நீங்கள் அவரை அமர்த்தி விட வேண்டாம். அவருக்கு அந்த தலைமை அந்த ஆசையை தான் ஆரம்பத்தில் அவர் நபித்துவத்த மாதிரி வைத்து என்னை அப்படிப்பட்டவர்கள் மீண்டும் தலைமை பதவியில் கொடுத்து மீண்டும் மீன் ஆசையில் கூட்டி விடக்கூடாது. ஆனால் நீங்கள் அவர்கிட்ட உதவி எடுத்துக்கொள்ளுங்க, அவர்கிட்ட ஆலோசனை கேட்டுக்கொள்ளுங்க,
படைகள் எந்த பதவிமாருக்கு வழங்க வேணாம் என்று சொல்கின்றார்கள். அந்த முருத்த அந்த காதிசியா யுத்தங்களில் மிக பெரிய சாதனைகள் செஞ்ச வீரர் ஒருவராக இங்கே அந்த துலைஹா கணக்கெடுக்கப்படுகின்றார். அதுக்கு பின்னால் தொடர்ந்தும் முஸ்லீம்களுடைய ஹிலாபத்தில் நடந்த பல யுத்தங்களுக்கும் முஸ்லீம்களுக்கு ஷார்பாக போராடி பல சாதனை செய்திருக்கின்றார். முஆவியா தன் ஆட்சி காலப்பாதையில் அவர் முஸ்லீமாக மரணித்து இருக்கின்றார் என்பது தான் வெளிப்படையான காரியமாக காணப்படுகின்றது. எனவே அவர் தோபா சேர்ந்து இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார் என்பது தான் வெளிப்படையான அம்சம். அடுத்தாக இஸ்லாத்துக்கு பின்னால் நிறைய சேவைகளும் வழங்கியிருக்கின்றார். அதுக்கு பின்னால் அவருடைய மரணத்துடன் சேர்த்து அந்த காலப்பகுதியில் வெளியான ஒருவர் தான் சஜாஹி என சொல்லக்கூடிய பொய்னவி. அவரோர் பெண் சஜாஹி பின் துல்ஹாட் என சொல்லக்கூடியவர். அவரும் அந்த இவருடைய பிரச்சாரத்துக்கு உட்பட்டிருந்த பகுதியில் தான் வந்து பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கின்றார். இவர் ஹாயில் என சொல்லக்கூடிய பகுதியை தான் அங்கே தனக்கு பிரச்சாரத்துக்கு முக்கியமான பகுதியாக தேர்ந்தெடுத்தார். அந்த சஜாஹி என சொல்லக்கூடிய பகுதி அந்த பெண்மணி அன்றைய பழைய சவுதி அரேபியாவில் அல் புத்தாஹ் என்று சொல்லப்படக்கூடிய பகுதி தான் தனக்கு இடமாக தெரிவு செய்து கொள்கின்றார். அங்கே ரசூல்லாவோட கவர்னராக இந்த மாலிக் நோயரா சொல்லக்கூடிய ஒருவர் அங்கே இருந்தார். அவரையும் எப்படியோ தன் பக்கம் மீறிது கொள்கின்றார். அந்த அல் புத்தாஹ் என்று சொல்லக்கூடிய பகுதி இன்று சரியாக அல் கசீம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியாக தான் காணப்படுகின்றது. அந்த கசீம் என்று சொல்லக்கூடிய பகுதி தான் பழைய அந்த வரலாற்றிலே புத்தாஹ் என்ற பெயரை கொண்டு அழைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதியில் அவர் யுத்தம் செஞ்சு பிரச்சாரம் பண்ணி அங்கேயும் பனு தம்மின்னு சொல்லக்கூடிய கோத்திரத்தை சேர்ந்த நிறைய வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு மத்தியில் இந்த மாலிக்கும் நோயரான் சொல்லக்கூடியவன் தன் பக்கம் அழைத்து கொண்டு பிரச்சாரம் பண்ணுகின்றார். ஆனால் அங்கே பிரச்சாரம் சரியாக ஈடுபடவில்லை. அவர் கூட இருந்த அவருக்கும் பெரிய ஆபத்து வந்துடுமோனு பயம் ஏற்படுகின்றது. எனவே அதனால் தனது திட்டத்தை மாற்றிக்கொண்டு அதே காலப்பகுதியில் மிகப்பெரிய பொய் நபியாக காணப்பட்ட முசைலமான்னு சொல்லப்படக்கூடிய ஒருவர், முசைலமாக சொல்லக்கூடிய பொய் நபி அவன் யமாமான்னு சொல்லக்கூடிய பகுதியிலே தன் நபித்துவத்தை வாதிட்டுக் கொண்டிருக்கின்றார். யமாமான் செல்லப்படக்கூடிய பகுதி இன்றைய ரியாத் பகுதி இருக்கின்ற ரியாத் நகரம். அந்த ரியாத்திலிருந்து 35 கிலோமீட்டர் தூரத்திலே தான் அது காணப்படுகின்றது. அந்த பகுதியிலே காணப்படக்கூடிய யமாமால இருக்கிற முசைலமா என அந்த முசைலமா இருக்கக்கூடிய பகுதிக்கு சென்று முசைலமாலை மிருந்து யமாமாவை நான் மீட்டெடுக்க வேண்டும், யமாமாவை பிடிக்க வேண்டும் என்று அவர் முடிச்சிருக்கின்றார். எனவே முசைலமாம் அவர் பொய் நபித்தான், சஜாய்மா பொய் நபித்தான். இருவற்றையும் ஏதோ தலைமைத்துவத்து பண்போல் திறமைகள் இருக்கின்றன. அவர் அதை பயன்படுத்தான் இதெல்லாம் செய்ய முற்படுகின்றார். எனவே துலைஹா இந்த சஜாஹி நினைக்கின்றார், இப்பொழுது முசைலமா இருக்கக்கூடிய இடத்தை நாங்கள் பிடிச்சி அங்கே ஒரு ஆட்சியில் உருவாக்கி கொள்ள வேண்டும். எனவே முசைலமா பொறுத்தவரையில் அவனு பெரிய செல்வாக்கு இருக்கின்றது. அந்த முசைலமாவுக்கு விரோதமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய நபித்துவ ஹாடிபிரதன் அவர்கள் இப்பொழுது மீண்டும் படையெடுத்து நீங்கள் வரப்போகின்றார்கள். எனவே அந்த முஸ்லீம்கள் ஒரு பக்கமாக தாக்க வருகின்றார்கள், மறுபக்கமாக இங்கே சஜாஹிம் என்னை தாக்க வந்தால் நான் நடுவில் இரண்டு படைகளுக்கு இடையில் அகப்பட்டுக் கொள்வேன் என்று அந்த முசைலமா சிந்திக்கின்றார். முசைலமாவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தவர்களில் ஒருவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய கடைசி வருடங்களில் 9வது வருஷம் 10வது வருஷங்களில் நிறைய பிரதேசத்தில் காணப்படக்கூடிய வந்து தூது கோஷ்டம் வந்து இஸ்லாத்தை ஏற்று அவங்க ரசூலா சந்திச்சுட்டு போவார்கள். இந்த யமாமாலை வாழ்ந்த பனு ஹனீஃபா கபீலா சேர்ந்தவர்கள் அங்கே ரசூலா சந்திக்க வருகின்றார்கள். வந்த நேரத்தில் அதில் ஒரு ஆளாக முசைலமாவும் வந்திருந்தார். முசைலமா ரசூல்லாட்ட வந்து அங்கே எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்று ரசூலோட பய செய்கின்றார்கள். ஆனால் முசைலமா ரசூல்லாட்ட பய செய்யவில்லை. அங்கே வழிகாடான் ஆரம்பித்து இருந்தே ரசூல்லாட்ட வந்து அவன் ரசூல்லாட்ட ஒரு கோரிக்கை இருக்கின்றான். மூசா அலி இஸ்லாத்தோட சேர்ந்து அவருக்கு இணையாக ஹாரூன் அலி இஸ்லாம் நபியாக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே நீங்கள் உங்களுக்கு உதவியாக என்னை நீங்கள் நபியாக வச்சுக்கொள்ளுங்க. எனவே என்னக்கும் ஒரு நபிப்பட்டத்தை நீங்கள் அங்கீகரித்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நபித்துவத்தை நாங்கள் நபிமாரலாக இருந்து வேலை செய்வோம் என்று தன்னையும் ஒரு ஜாயிண்ட் நபியாக ஆக்கிக்கொள்ளும்படி கேட்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் நபித்துவம் அல்ல, அவங்களோட கையில் ஒரு ஈத்த மரத்து ஒரு பாலை இருந்தது, அதை காட்டி சொன்னார், நான் உனக்கு இதை கூட அநியமாக தரமாட்டேன்னு சொன்னார். திருப்பி அனுப்பிடுகின்றார். அதுக்கு பின்னால் அங்கே மதிய அவன் ஊருக்கு வந்ததுக்கு பின்னாலே மீண்டும் இதே மாதிரி ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு கடிதம் அனுப்புகின்றான். கடிதம் அனுப்பி சொல்கின்றான், உங்களோட சேர்த்து என்னையும் அந்த சுப்ஹானா தஆலா நபியாக ஆக்கியிருக்கின்றான். இப்போ நீங்கள் தனி நபியெல்லாம், நாங்கள் இருவரும் இணை நபிமார்கள். ஏன்னா நாங்கள் ரெண்டு விஷயத்தான் வேலை செய்ய வேணும் என்று சொல்லிவிட்டு அந்த பகுதி இந்த இஸ்லாமிய அரசாங்கத்தில் அறவாசி எனக்கு அறவாசி உங்களுக்கு, ஆனாலும் குறைசியில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று கடைசியில் குறிப்பிடுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த கடிதம் கொடுத்து அனுப்புகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அந்த கடிதம் வருகின்றது. மாஷி போட்டு வந்த ரெண்டு பேர்ட்டையும் கேட்கின்றார்கள், நீங்கள் இருவரும் மனை பற்றி என்ன சொல்கின்றீர்கள், இந்த கடிதத்தை எடுத்து வந்தவங்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் இருவரும் என்ன சொல்கிறீர்கள். அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் இருவரும் அவரை நாங்கள் சொன்னாங்க, அஷ்ஹது அன்னஹு ரசூலுல்லாஹ், நாங்கள் அவர் ரசூலனு சாக்கி சொல்றோம்னு சொன்னார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அன்றைய காலத்திலிருந்து ஒரு மரபு முறையிலிருந்து இன்னும் அது பின்பற்றப்படுகின்றது.
இந்த பேச்சுவார்த்தை நடத்த வரக்கூடிய இந்த தூதுவர்கள், சமாதான தூதர்கள் போன்று வரக்கூடியவர்கள், இவர்களை கொலை செய்யப்படக்கூடாதென்ற ஒரு மரபொன்று பின்பற்றப்பட்டு வருகின்றது. அது மட்டும் இல்லை என்றிருந்தா நாங்கள் உங்கள் இருவரையும் நான் கொண்டிருப்பேன். நீங்கள் அந்த முசைலமான தூதுவர்களாக என்னிட்ட வந்திருக்கின்றீர்கள். என்னை தூதுவர்களை கொல்லக்கூடாதென்ற ஒரு மரபு பின்பற்றப்பட்டு வருகின்றது. அது மட்டும் இல்லை என்றிருந்தால் நீங்கள் முருத்ததன்பாக அவங்களை கொண்டிருப்பேன் ரசூலா சொன்னார்கள். ஏன்னா அந்த மரப்பு ரசூலா மதித்து ரசூலா அவரமே விட்டு விடுகின்றார்கள். அதுக்கு பின்னால் அவன் நிறைய அங்கே பிரச்சாரம் பண்ணி நிறைய பேர் இருந்திருக்கின்றான். இப்போ அங்கே சஜாஹின்னு சொல்லக்கூடிய பொய் நபியும் இப்போ கிட்டவாகி கொண்டிருக்கின்றார். இப்போ இங்கே மறுபக்கமாக இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த துலைஹா யுத்தம் முடிஞ்சதோட ஹானித்ரான் அவர்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்கள். இங்கே முசைலமாக இருக்கக்கூடிய யமாமா பாதிக்கு வந்து அவன் இருந்து அந்த இடத்தை மீட்டிருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த முசைலமா பயப்படுகின்றான், சஜாஹ் என்னுடன் போரிட்டால் இங்கே லேஷா ஹாரித் தான் என்னை வத்திடுவார்கள். ஏன்னே அவர் வச்சுனா ஹக்கு ஒத்துறது. ஏன்னா இப்போ இவங்க ரெண்டு பேரும் பாத்தில் இருக்கக்கூடியதான். ஏன்னே பாத்தில் பாத்திரோட பேர் ஷேருமா. ஏன்னா முசைலமா யோசிக்கிறான், சஜாஹி நாங்கள் சமாதானம் பேசிக்கொள்வோம். ஏன்னே சஜாஹி நெருங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவனுக்கு கடிதம் அனுப்புகின்றார். ஹதியாக்கள் அனுப்பி அவங்களை பேச்சுவார்த்தை நடத்த நான் ரெடியை நான் அறிவிக்கின்றார். நீங்கள் எனக்கு பாதா புத்திரா வந்திருந்தால் நான் அவளை வந்து பேசுவேன். அப்போ அவன் எல்லாம் முத்திராதம் கொடுத்து போகிற நேர் பேசுகின்றாரால் அங்கே இருவருக்கும் இடையில் அங்கே தொடர்பு ஏற்படுகின்றது. ஏன்னா கடைசியாக அவன் சொல்லி எனக்கு வகை வந்திருக்கின்றது, உங்களை கழிய முடிக்க சொல்லி என்ற சந்த நேரத்தில் முசைலமா அந்த பொய் நபி இந்த சஜாஹிஷாவுடைய பொய் நபியத்தை களைய முடிச்சு கொள்கின்றார். களைய முடிச்சு வந்தவர் 9 நாட்கள் அப்படியே அவரோட இருந்து விட்டு செல்கின்றால் அது போட்டு அதாவது அவரோட படை வந்திருந்த எடுத்து செல்கின்றார். அப்பொழுது அந்த படையினை சேர்ந்த கேட்குறாங்க, என்ன நடந்த, நான் அப்போ துறை முசைலமா நான் திருமணம் செஞ்சுட்டேன் சென்றார். அப்போ அவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன மகர் தந்த? அன்றைக்கு கல்யாணம் கொடுத்தா மகர் கொடுப்பாங்க, மகர் என்னண்டு? அவர் சொன்னார், எனக்கு எந்த மகரும் தரல, நான் களி முடிச்சு கொண்டார். அப்போ அந்த படையில இந்த சஜாஹித படையில இந்த சொன்னாங்க, ஒரு உங்களை மாதிரி ஒரு தலைவியாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு, நபியாக இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு எந்த மகரும் இல்லாமல் களியை நடக்கிறோம், அது கௌரவம் இல்லாத ஒரு வேலை. உங்களுக்கு பெரிய ஒரு மகர் தந்திருக்க வேணும். ஆனால் இவன் மகரெல்லாம் கொடுக்கறதுக்கு பிரியமான ஒரு அந்த இனிமேல்லாம் ஆகவே ஒரு கஞ்சனாக காணப்பட்டான். அதுபோல அவனோட ஒரு சஜாஹி அங்கிருந்து ஒரு ஆள் அனுப்பிடா, எனக்கு மகர் ஏதாவது ஏற்பாடு செய்யுங்க. அந்த சஜாஹி பெண்கள் வகையில் அவர் ஏமாற்றக்கூடிய அமைப்பில் அவர் ஒரு மகரஞ்சல் அணுகின்றார். அதாவது உங்களுக்கு நான் மகரதார வித்தியாசமான ஒரு மகர தருகின்றேன். முஹம்மது உம்மத்தினருக்கு முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 நேர தொழுகை கட்டாயமாக்கி இருக்கின்றார்கள். எனவே நான் உங்களோட சமூகத்துக்கு நான் அதில் விட்டு கொடுப்பு தந்து, நீங்கள் சபோத்தொழ தேவையில்லை, இஷாத்தொழ தேவையில்லை, அந்த ரெண்டையும் விட்டு தாரத்தான் என் மகர். எனவே அதை மகர் அவங்களுக்கு தந்து கலைய முடிச்சு கொள்கிறேன்னு சொல்லி சொன்னார். அதுக்கு பின்னால் சுமாராக ஒரு 8-9 மாதங்கள் இருவரும் அந்த இடத்துல ஒன்றாக இருக்கின்றார்கள். அப்பொழுது ஹானிதனமான படை மிச்சம் நெருங்குகின்றன கேள்விப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவருக்கு உள்ளுற பயம் ஏற்படுகின்றேன். ஏன்னே அதனால் இப்போ அந்த துலைஹாலத்தை முசைலமாக விட்டு போட்டு அப்படியே அவள் பின்வாங்கி செல்ல ஆரம்பிக்கின்றார். தனது கூட்டத்தோட கூட்டிக்கண்டு ஒமான் பாதிக்கு சென்று அங்கே வசித்து அங்கே திருப்பி அவள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நல்ல ஒரு முஸ்லீமத்தாக முஸ்லீம் பெண்மணியாக வாழ்ந்து அப்படியே அவள் மரணித்திருக்கின்றார். இந்த முசைலமா பொறுத்தவரையில் ஹானிதனமான படை வருகின்றது. வந்து அந்த அக்ரிவான் செல்லக்கூடிய பகுதி, ரியாதுக்கு கிட்டமான பகுதி, அந்த பகுதியில் கடுமையான சண்டை ஏற்பட்டு அந்த சண்டையில் கடைசியில் மிக கடுமையான பலனாக சண்டை செஞ்சு தோல்வி என்ற ஒரு கட்டம் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த முசைலமா நான் பின்வாங்கி ஓட ஆரம்பிக்கின்றான். பின்வாங்கி ஓடக்கூடிய சந்தர்ப்பத்தில் முன்னுக்கு எதிரிலே ஆகப்பட்ட ஒரு பெரிய தோட்டம் ஒன்று, மதிலெல்லாம் உள்ள தோட்டம் ஒன்று ஆகப்படுகின்றது. அந்த தோட்டத்துள்ளுக்கு அவன் நுழைந்துவிடுகின்றான். அவனும் அந்த கூட்டத்தால் நுழைந்ததுக்கு பின்னால் அந்த தோட்டத்தில் கதவு இருந்த கதவு அப்படியே மூடிவிடுகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஹானிதான் அவங்களோட முஸ்லீங்களை வெளியாக இருக்கின்றாரோ அவங்களுக்கு ஆகிருக்கின்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவங்களோட சகோதரர் ஒருவராக இருந்த சகோதரர் ஒருவர் அந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லீங்களை சொல்கின்றார், என்ன நீங்கள் தூக்கி கேட்டுகளால் போடுங்க, நான் கதவை திறந்து விடுவேன். ஆனால் கேட்டுக்கிட்ட கடுமையான பாதுகாப்பு இருக்கின்றது, எனவே அவர் உள்ளுக்கு போட்டால் கொண்டு விடலாம். ஆனால் அவர் தைரியமாக சொல்கின்றார், இவங்க முஸ்லீங்கள் பின்வாங்கினார்கள், ஆனாலும் தைரியமாக சொன்னார்கள், நீங்கள் கட்டாயமாக திறந்து விடுங்க, நான் அப்புறம் பார்த்துக்கொள்வேன். ஏன்னா எப்படியோ அவர்கள் உள்ள தூக்கி போடுகின்றார். போட்ட சந்தர்ப்பத்தில் போராடி எப்படியோ அந்த கதவை திறந்து விடுகின்றார். திறந்து விட்டதுடன் முஸ்லீம் எல்லாருமே உள்ளு கழகி விடுகின்றார்கள். இப்பொழுது மீண்டும் அந்த அனசிலான சகோதரர் அந்த கதவை அப்படியே லக் பண்ணி விடுகின்றார், பூட்டி விடுகின்றார். இப்போ முஸ்லீங்களும் அங்கே இவங்க சேர்ந்து ஒரு அந்த தோட்டத்துக்குள்ள தான் இன்றைக்கினா அடைக்கப்படுற தோட்டம். இப்போ இதில் ஏதோ ஒன்று கட்டாயம் நடந்தே முடிஞ்சாகணும், யாருக்கும் தப்புறதுக்கு இல்லாது. ஏன்னா முஸ்லீங்களையும் பின்வாங்கி ஓடுறதுக்கு இல்லாது, அவங்களும் பின்வாங்கிறதுக்கு இல்லாது, கட்டாயமாக இங்கே ஒரு முடிவு வந்தான் ஆகணும். இந்த தோட்டத்துக்கு ஹதீகத்துல் மௌத் இன்னைக்கு பேர் சொல்வார்கள். நிறைய அந்த மரணங்கள் ஏற்பட்டு முஸ்லீங்களும் கொல்லப்பட்டவங்க தான், ஆனால் பிறந்தகையான முசைதமாக கொல்லப்பட்டு அவன் ஆக்கள் எல்லாருமே கொல்லப்பட்டான். நிறைய பேரும் கொல்லப்பட்டாரோ அந்த தோட்டத்துக்கு ஆகப்பட்ட எல்லாருமே கொல்லப்பட்டான்.
அதனால பல ஆயிரக்கணக்கான ஆக்கள் அவண்டாக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. முஸ்லிங்களும் ஒரு அளவான 600 பேர் மட்டும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இப்படி நிறைய மரணம் நடந்த ஒரு தோட்டம் என்பதனால ஹதீகத்துல் மௌத் என்று இஸ்ரேலியாவுக்கு பேர் சொல்லப்படுகின்றது. அதோட முஸைலமா அங்கே கொல்லப்பட்டு அதோட அந்த பொய் நபிமார்களுடைய வரலாறு, ரசூலோட காலத்தில் ஏற்பட்ட அந்த பொய் நபிமார வரலாறு அதோட முடிவடைந்திருக்கின்றது. நான் ஏற்கனவே சொன்னது போன ரசூலா இதெல்லாம் முன்னறிவிப்பு செய்த விதங்கள் தான். ரசூல் சல்லாசம் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தால் எனக்கு பின்னால அதாவது கியாமத் உருவாக மாட்டாது 30 பொய்யர்கள், கிட்டத்தட்ட 30 பொய்யர்கள் வரும் வரைக்கும் சொல்லிவிட்டு ரசூலா சொன்னாங்க அவங்க எல்லோருமே நபித்துவம் வாதிடுவார்கள். தான் நபியின் பிரச்சாரம் பண்ணக்கூடிய 30 பேர் கிட்டத்தட்ட வருவாங்க, இவங்கெல்லாம் வந்ததுக்கு பிறகுதான் கியாமத் உருவாகும்ன்ற கருத்தை ரசூலா சொல்லியிருக்கின்றார். ஏன்னா அந்த அடிப்படையில் அந்த 4 பேருமே மிக ஆரம்பத்தில் வந்தவர்கள், அதுக்கு பின்னாலும் எதற்கடை நபுத்தம் வாயிடக்கூடியவர் நபித்துவம் வாயிடக்கூடிய வந்திருக்கின்றார்கள். எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு மிச்சம் நெருங்கின காலத்தில் கடைசியாக வந்தவர்கள் தான் இந்த காதியானின் தலைவர் மிர்சா குலாம் சொல்லப்படக்கூடிய அந்த காதிய நபி, அவரும் நபித்துவம் வாதிட்டார். இவங்கெல்லாம் ரசூல்லாவால் அப்படி அந்த வகையில் முன்னறிவு செய்யப்பட்டவர்கள் தான். எனவே இந்த இதோட இந்த அபூபக்கர் சீனா பல படைகள் அனுப்பி ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 மாத கால பகுதியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஃபாத்திலிருந்து 6 மாத கால பகுதிக்குள் இந்த முர்த்தத்தில் ஃபித்னா எல்லாத்தையும் முழுமையாக இல்லாமலாக இடுகின்றார்கள். அதுக்கு பின்னால் திருப்பி அந்த ரசூல்லாட காலத்தில் இருந்த போண்டு ஒரே இஸ்லாமிய அரசாங்கமாக இந்த ஃபித்னாம் இல்லாமல் நல்ல முறை நடக்கக்கூடிய ஒரு நல்லாட்சி ஒரு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தி வைக்கின்றார்கள். எனவே அன்றே அந்த முஸ்லிங்கள் ஆல ஏற்பட்ட ஒரு ஃபித்னா அல்ல, இஸ்லாத்திலும் வெளியேறிய அல்ல பொய் நபிமாரப்பட்ட ஃபித்னாவில் தான் இந்த ஃபித்னா. இதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால் அந்த அதோட முடிவடைந்து உமர் தான் அவங்களோட வஃபாத் வரைக்கும் எந்த ஃபித்னாக்களும் இல்லாதவர்மை தான் காணப்பட்டது. நான் ஏற்கனவே உங்களை சொல்லி காட்டியிருந்தேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தார்கள், அதாவது கிட்டத்தட்ட மறைமுகம் உணர்த்தியிருந்தாங்க, உமர் அலி தான் இருக்கும் வரைக்கும் ஃபித்னாக்கள் ஏற்பட மாட்டாது, அதாவது முஸ்லிங்கள் கடையில் வர ஃபித்னாக்கள். இந்த முர்த்தத்தி ஃபித்னா அதெல்லாம் பிரச்சனை காஃபிராக ஏற்படக்கூடியது, முஸ்லீங்கள் முஸ்லீங்களை பிளவுபட்டு அவங்க ஆட்கால் கொண்டு கொள்வது அல்ல வெட்டி கொள்வது இந்த பிரச்சனை உமர் தான் இருக்கும் வரைக்கும் வர மாட்டான கருத்தை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கின்றார்கள். உமர் தான் அவங்க வஃபாத்தானது பின்னால் உஸ்மான் தான் ஆட்சியில் கடைசி கால பகுதியில் அந்த முஸ்லீங்கள் கடையிலான ஃபித்னா பகுதி ஃபித்னா ஆரம்பமானது. அந்த ஃபித்னாக்கள் பற்றி இன்ஷால்லா வழக்கங்கள் எமது அடுத்த நிச்சயம் நாங்கள் சொல்வோம். இது போன்ற விடயங்களை கேட்டு படிப்பினை வந்து அந்த அஸ்மானங்களை மாக்கி வைப்பானாக. வாஹ்னா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக